வாகை ஆர்ஜிய அன்பர் தோழன் தோழிகளுக்கு அன்பாங்க அன்பான வணக்கங்க. இந்த செம்பருத்தி செடியை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செம்பருத்தி பூ இருக்கு இல்லைங்களா, அதை வந்து உங்களுக்கு ஒரு நன்மையை மட்டும் சொல்ல போகிறாங்க. என்னென்னா அந்த பூ இருக்கு இல்லைங்களா, அந்த பூவில் இருக்க இதழ்கள்லாம் இருக்குது பாருங்கள். அந்த இதழ் அந்த இதழை மட்டும் நம்ம எடுத்து ஒரு நாலு பூவோட இதழை எடுத்து நம்ம தோசை மாவில் கலந்து அரைச்சி கலந்து நம்ம தோசை சுட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது இல்லாமல் இந்த இலை இருக்கு இல்லைங்களா, இந்த இலையை கொஞ்சம் எடுத்து அரைச்சி நம்ம வந்து தலையில் வந்து தேய்ச்சிட்டு நம்ம குளிச்சோம்னா அந்த தலைமுடி நல்லா பளிச்சுன்னு இருக்கோங்க. அது இல்லாமல் அந்த தலை முடி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பேக் போட்டு இதை குளிக்கிறதுக்கு நல்ல குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லதுங்க. செம்பருத்தி செடியில் இருக்க இலையும் பூவும் வந்து ரொம்ப நல்லதுங்க. ஆனால் இப்போ செம்பருத்தி செடியில் இருக்க பூவையும் இலையும் பற்றி பார்த்தோங்க. இன்னும் நிறைய விஷயம் செம்பருத்தி செடியை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எதனால் கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், அதை நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இப்போ செம்பருத்தி பூ இருக்கு இல்லைங்களா, அந்த பூவை பற்றி எப்படி வந்து இந்த பூ வந்து நல்லா அழகாக இருக்குது, எப்படி வந்து செடி வளருது, அதை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இப்போ வந்து ஒரு ஒரு பிரான்ச்சிலையும் பாருங்கள் செம்பருத்தியோட பூவோட, இங்கே பாருங்கள் செம்பருத்தியோட முட்டுக்கள் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு முட்டுக்கள் வந்திருக்கு, முட்டுக்கள் நிறைய விட்டுருக்கு. இந்த பாருங்கள் இந்த கிளையிலையும் முட்டுக்கள் நிறைய விட்டுருக்கு. இங்கே பூவும் முட்டுக்கள் உள்ள அழகாக அழகாக விட்டுருக்கு பாருங்கள். எல்லா கிளையிலையும் வந்து முட்டுக்கள் அழகாக விட்டுருக்குங்க. இங்கே பாருங்கள் இந்த முட்டுக்கள் விட்டுருக்கு, இந்த கிளையிலையும் முட்டுக்கள் விட்டுருக்கு. நல்ல கிளைகள்லாம் முட்டுக்கள் விட்டுருக்குங்க, இலைகள்லாம் முட்டுக்கள் விட்டுருக்குங்க. பூவும் வந்து அழகாக இங்கே பாருங்கள் பூவும் வந்து அழகாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு முட்டுக்கள் நிறைய விட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு கிளையிலும் முட்டுக்கள் விட்டுருக்கு. ஒரே வந்து கிளையில் மூணு பிரான்ச்சஸ் வந்திருக்குங்க, மூணு பிரான்ச்சஸ். இங்கே பாருங்கள் ஒரே கிளை, ஆனால் ஒன்று ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் வந்திருக்கு. ஒரு ஒரு கிளையிலும் மூணு பிரான்ச்சஸ் விட்டுருக்கு. என்னென்னா நமக்கு தேவையான இலைகள்லாம் நாங்கள் எடுக்கும்போது அப்படியே கட் பண்ணி கவர் பண்ணி விட்டுருவோங்க. அதனால தான் இங்கே ஒரு ஒரு பிரான்ச்சஸ்லேயும் வந்து இலைகள்லாம் நல்லா விட்டுருக்கு. ஆனால் வந்து இதே மாதிரி வந்து இதுக்கு என்ன ஃபெர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன வந்து நம்ம இதுக்கு வந்து டெய்லியும் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து இப்போ சொல்ல போகிறோம். அந்த அதுக்கு வந்து நம்ம வந்து எப்போவுமே மாடியில் வந்து மாடியில் வருவோங்க, நம்ம கீழ் வீடு நம்ம மாடிக்கு வரும்போது நம்ம எப்போவுமே வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு டப்பா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதில் வந்து நம்ம அரிசி கழுவுறோம் இல்லைங்களா, அந்த அரிசி கழுவுற தண்ணிங்க அந்த தண்ணியை வந்து நல்லா வச்சு ஒரு 3 days அப்படியே வச்சுடுவாங்க. அது பர்மனெண்ட் ஆன பிறகு அந்த 3 days அண்ட் 4 days அப்படியே வச்சுட்டு அந்த தண்ணியை தாங்க நான் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அந்த தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு 10 liters தண்ணி எடுத்துப்பாங்க. இந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு இந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிடுவோங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இருந்து ஒரு ஜெக்கு மட்டும் போதுங்க இந்த தண்ணி. இந்த மாதிரி ஒரு ஜெக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த தண்ணியை வந்து இந்த செம்பருத்தி செடியில் நல்லா ஊற்றிட்டுருவாங்க. ஊற்றிட்டால் வந்து இப்போ வந்து இந்த இது இது மட்டும் தாங்க ஒன்றுமே பிரச்சனை இருக்கலை. காலையில் ஒரு ஈவினிங் வந்து வாக்கிங் வர மாதிரி வந்துட்டு இந்த செடியெலாம் பார்க்கும்போதே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு வந்து செம்பருத்தி பூ ரொம்ப பிடிக்குங்க. அதனாலே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமானு தெரியல. அதே மாதிரி வந்து ஆர்வம் உள்ளவங்க செடி வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க, முதல்ல பிகினர்ஸ் வந்து செம்பருத்தி செடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா வந்து நம்ம வீட்டில் வந்து கடக்கடன் வளரும். வளரும் போது நம்ம செடி வைக்கணும்னு ஆசை வந்து ரொம்ப அதிகமாகுங்க. அதனால் பிகினர்ஸ் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். செம்பருத்தி செடியை வந்து ஃபஸ்ட்டு வளருங்க. வளர்க்குறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. இந்த டிப்ஸ் எல்லாம் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேங்க. இதில் நிறைய பூச்சி தாக்குதல்லாம் இருக்குங்க. அந்த தாக்குதல் பற்றி அதை எப்படி வந்து சரி பண்ணணும், அது விஷயம்லாம் ஒன்றுன்னா நம்ம வந்து ஃபெர்டிலைசர் நல்லா ஊற்றலாம், இது எப்படி வந்து வளர்க்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேங்க மேலும் மேலும் செடி வச்சு. அதனால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வணக்கங்க, நன்றி.